கரும்புஞ்சை நோய்க்கான ஆம்போடெரிசன் மருந்தை மத்திய அரசு தமிழகத்திற்கு அதிகம் தர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடம்சந்தூர் அருகே கரும்பூஞ்சை நோய் பாதிப்பினால் ஒருவர் உயிரிழந்து விட்டார். இதையடுத்து குஜிலியம்பாறையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தை சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கரும்பூஞ்சை நோய் பாதிப்பினால் உயிரிழப்பு ஏற்படுவதற்கு ஆம்போடெரிசன் மருந்தை போதுமான அளவு மத்திய அரசு கொடுக்காததே காரணம் என்று குற்றம் சாட்டினார். ஜிஹெச்சுக்கு மட்டும்தான் அனுப்புகிறாங்க. அது வந்து 3 டோஸ் தான் வந்திருக்கு. 3 டோஸ்க்கு வந்த உடனே அவங்க 3 டோஸ்க்கு வேண்டிய 3 பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணி சக்சஸ் பண்ணிட்டாங்க. மருந்து இல்லாதனால தான் இந்த பிரச்சனையாக இருக்குது. இதுதான் இன்னைக்கு உள்ள பொசிஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அடிஷனலாக நம்ம ஹெல்த் மினிஸ்டர் சிஎம்ஏ எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணி அதிகமாக கேட்டிருக்காங்க. வந்துச்சுன்னா இதை நோயை தடுக்கிறதுக்கு அங்கங்கே கொடுப்பாங்க. மதுரைக்கே இல்லாதப்ப திண்டுக்கல் ஜிஹெச்சுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் இன்னைக்கு உள்ள பொசிஷன். கரும்பூஞ்சை நோய்க்கான ஆம்போடெரிசன் மருந்தை மதுரையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. அதை கொண்டு 3 நபர்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் காந்திராஜன் குறிப்பிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.